மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதற்கு ஏற்றவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். ஒருத்தவங்களை பிடிக்கலை வேணாம் ஒதுங்கிடுவோன்னா ஒதுங்கிடுவீங்க, அதுக்கு பிறகு என்ன ஆனாலும் சேர வாய்ப்பு இருக்காது. இது ஒரு நல்ல பழக்கம்தான். ஏன்னா மதிக்கிறவர்கள்ட்ட பேசுகிறது தானுங்க வாழ்க்கை, மதிக்காதவங்கள்ட்ட பேசி நமக்கு பலனே கிடையாது. இதை புரிந்த மகர ராசி அன்பர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் ரெண்டாம் இடத்திற்கு குரு வராருங்க. தனலாபம், சந்தோஷம், யோகம், வீடு கட்டுற பாக்கியம், வீட்டில் சந்தோஷமான காரியங்கள், தடைபடக்கூடிய கல்யாணம் சீக்கிரம் நடக்கும், உங்கள் வீட்டில் நிச்சயமாக முகூர்த்தம் எழுதப்படும், வாழை மரம் கட்டுவாங்க, நிம்மதியான வாழ்க்கை, படிப்பு நல்லா வரும், வழக்குகள் வெற்றியாகும், பழைய கடன்கள் வசூலாகும், கடன் அடைப்பீங்க, மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாமே நடக்கும், பதவி கிடைக்கும், இன்னும் சொல்லப்போனால் உங்கள் புகழ் ஒரு படி மேலே உயரும், நிச்சயமாக உயரும். பெருமாள் அனுகிரகம் பெற்றவர் நீங்கள். ஆனால் பெருமாள் அனுகிரகம் பெற்ற நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எவ்வளோ உயர்ந்தாலும் சரி நீங்கள் அந்த பழைய நினைவுகள்லேயே இருங்க. ஏன்னா மக்கள் உயர்த்துறாங்களேன்னு ரொம்ப சந்தோஷமும் பட்டுறாதிங்க, திடீர்னு போட்டு உடச்சிருவாங்க. அவங்க எப்போ உயர்த்துறாங்க எப்போ கீழே இறக்குறாங்கன்னே நமக்கு தெரியாது. அதனால் யாராவது புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா ஓஹோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. அவங்க புகழ்ந்து பேசுகிறாங்க அவ்வளோதான், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இகழ்ந்து பேசுகிறாங்க அவ்வளோதான் அப்படின்னு ரெண்டு ஸ்டெப்பையுமே நீங்கள் புரிஞ்சிங்க, அப்போ தான் சக்ஸஸ். ஏன்னா மகர ராசிக்காரவங்க புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா நீங்கள் ரொம்ப இதுதான் முடிவு பண்ணிடு, ஒன்றும் இல்லை ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க ஒரு 10 லைக் வருதுன்னா நம்மளை பெரிய ஆள் ஆக்கிட்டாங்கன்னு நினச்சிருவாங்க. அடுத்த ப்ரோக்ராமில் 10 லைக்கும் வராது, எதுவும் வராது, அப்போ ரொம்ப மனசு சங்கடப்படுவீங்க. நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும் அவ்வளோதான் நமக்கு தேவை, மெசேஜ் கொடுக்கணும் அவ்வளோதான் நமக்கு தேவை, அது லைக் வருது வரல அதை பற்றி கொலப்படக்கூடாது. இப்படி நினச்சிங்கன்னா மகர ராசிக்கு அமோகமாக இருப்பீங்க. ரெண்டாம் இடம் யோகமான நேரம், குரு பலன், குரு பார்வை உங்களுக்கு இருக்கு, 100% நன்மைகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் குருவுடைய நினைவு ஆற்றல்கள், நீங்கள் குரு போலவே நீங்கள் உங்களுக்கு குரு பாக்கியம் ஏற்படுது. நீங்கள் 10 பேருக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பீங்க, வித்தை தெரிந்தவர்கள், பாத்தியாராக இருக்கிறவங்க, மருத்துவத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். உங்களால் மிகப்பெரிய நண்பர்கள் எல்லாம் சந்தோஷம் அடைவாங்க, எல்லாரையும் சந்தோஷப்படுத்த போகிறீங்க, உங்களை எல்லாரும் தெய்வமாக பார்க்குவாங்க. அந்த அளவுக்கு இந்த மகர ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி அமோக பலனை கொடுக்கும். வெற்றிகள் நிறைந்த ஒரு குரு பெயர்ச்சியாக மகர ராசிக்கு அமையும். ஆலய தரிசனங்கள் செய்யுங்க, முடிஞ்சதுன்னா ஒரு 11 திவ்ய க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வாங்க, திவ்ய ஸ்தலங்களுக்கு 11 போயிட்டு வாங்க. இந்த குரு பெயர்ச்சியில் குருவாயூரப்பனை போய் ஒரு தடவை வழிபாடு பண்ணுங்கள். கேரளாவில் குருவாயூரப்பனை போய் வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப நிம்மதியாக வேண்டி பிரார்த்தனையோட நம்பிக்கையோடு போங்க. குருவாயூரப்பனை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பிறகு நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயமாக கண் கூட பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, சகல சௌபாகியமும் கிடைக்கும், செல்வங்களும் கிடைக்கும், அமோகமான அந்த குரு பெயர்ச்சி, வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.